வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்றிலிருந்து தொடங்கி கோயம்புத்தூர் பகுதியில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக பல ரயில்கள் மாற்றத்திற்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக 15 ரயில்களின் மாற்றத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விட இருக்கிறது. இந்த ரயில்கள் எல்லாம் என்ன ரயில்கள், எங்கிருந்து எங்கே போகிற ரயில்கள் அப்படிங்கிறத நம்ம குறிச்சிக்கணும். அதே மாதிரி எந்த தேதி அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக பயணப்படுவதற்கு வசதியாக இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் நம்முடைய திட்டங்களையும் அமைத்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 06801 ஈரோடிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது 21, 22, 23, 25 இன்னையிலிருந்து 4 நாளைக்கு 24 தவிர 25 வரைக்குமே ஈரோட்டிலிருந்து காலையில் 7:50 கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஈரோட்டிலிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் வராது, இருகூர் வரைக்கும் தான் வரும். இருகூர் கோயம்புத்தூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் என்ன அப்படின்னா, பாலக்காடு டவுனில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது இன்று, அதாவது 21, 23, 25 ஆகிய தேதிகளில் பாலக்காடு டவுனில் இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் வராது, போத்தனூர் வரைக்கும் தான் வரும். போத்தனூர்லேருந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ரொம்ப அதிக தூரம்லாம் கிடையாது, ஒரு 3 கிலோமீட்டர் தான். இருந்தாலும் இந்த 3 நாட்கள் அந்த ட்ரெயின் இங்கே வராது. ஒருவேளை அந்த ட்ரெயினில் வந்து வேறு கனெக்ஷன் ட்ரெயினில் பிடிக்கணும் அப்படின்னு ஏற்பாடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கு தகுந்தாற்போல் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து 16722 மதுரையில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலானது மதுரையில் இருந்து தினமுமே காலையில் 7 புறப்படும் இந்த ரயிலானது கோயம்புத்தூர் வரைக்கும் வராது. இந்த 3 நாட்களும், 21, 23, 25 ஆகிய 3 நாட்களும் போத்தனூர் வரை மட்டுமே இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 06009 போத்தனூரிலிருந்து, அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து போத்தனூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது 21, 23, 25 ஆகிய தேதிகளில் கோவை சந்திப்பு ரயில் நிலையம் வரை மட்டும்தான் வரும். 22ஆம் தேதி இன்னும் மாற்றமாக இந்த ரயிலானது வடகோவை மட்டும்தான் வரும். ஸோ அங்கே இருந்து வடகோவையில் இருந்து போத்தனூர் வரைக்கும், கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருந்து போத்தனூர் வரைக்கும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சொர்ணூரிலிருந்து தினமும் கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலானது 21, 23, 25 ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர் வரைக்கும் வராது, சொர்ணூரில் இருந்து கிளம்பி போத்தனூர் வரைக்கும் மட்டுமே இயங்கும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் கோயம்புத்தூர்லேருந்து சொர்ணூர் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது 22, 23, 25 ஆகிய தேதிகளில் இந்த ரயில் ஸ்டார்ட் பண்ணுறதே போத்தனூர் ஜங்ஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். நைட்டு மன்னிக்கணும், மதியானம் 12:05 ஏன்னா அந்த ஏஎம்பிஎம்மில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மதியானம் 12:05 போத்தனூரிலிருந்து கிளம்பி சொர்ணூர் நோக்கி செல்லும். அதே மாதிரி கண்ணூரிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் மாற்றம் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் வரக்கூடிய ரயிலும் ரேக் ஷேரிங் முறையில் கண்ணூர் செல்வதனால இந்த மாற்றம் அப்படிங்கிறது. 23 மற்றும் 25ஆம் தேதிகளில் இந்த ரயிலானது மத்தியானம் 2-3 போத்தனூரிலிருந்து கிளம்பும், கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பாது. இவையெல்லாம் பகுதியாக ரத்து செய்யப்பட்ட ரயில்கள். அதே மாதிரி டைரக்ஷன் மாற்றுப்பாதையில் இயங்கக்கூடிய ரயில்களையும் நம்ம பார்த்தாகணும். அப்படி பார்க்க போகிற ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 22644 பாட்னாவிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் வரக்கூடிய இந்த ரயிலானது நாளை 22ஆம் தேதி கோயம்புத்தூர் வராது, இருகூர் போத்தனூர் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கடுத்து சில்காரிலிருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலும் 22ஆம் தேதி கோயம்புத்தூர் வழியாக செல்லாது, போத்தனூர் வழியாக செல்லும். இந்த ட்ரெயினுக்கான நம்பர் 12508. அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 16159 சென்னை சென்ட்ரல்லிருந்து மங்களூர் வரைக்குமே தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் 22, 23, 25 ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர் வராது. அதனால் அங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் வந்துடலான்னு அந்த ட்ரெயினை யூஸ் பண்ண முடியாது. கோயம்புத்தூர் வராதுனாலும் பரவாயில்ல, போத்தனூர் வரும் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்ம பயணப்பட்டு வந்துட முடியும். அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் நம்பர் 22504 விவேக் எக்ஸ்பிரஸ், திப்ருகரிலிருந்து கன்னியாகுமரி வரை வரக்கூடிய இந்த ரயிலும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் 22, 23, 25 ஆகிய 3 நாட்களுமே போத்தனூர் வழியாகத்தான் இயங்கும், கோயம்புத்தூர் வராது. அதற்கடுத்து 13352 ஆலப்புழாவிலிருந்து தன்பாத் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலும் 22, 23, 25 ஆகிய நாட்களில் கோயம்புத்தூர் வழியாக செல்லாமல் போத்தனூர் வழியாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் 12626 நியூ டெல்லியில் இருந்து திருவனந்தபுரம் வரை வரக்கூடிய இந்த ரயிலும் 22, 23, 25 ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர் வராது,
12,678 எர்ணாகுளத்திலிருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரை செல்லக்கூடிய அந்த ரயில்களுக்கும் இந்த மாற்றம் அப்படிங்கிறது அதே தேதிகளில் 22, 23, 25 தேதிகளில் தொடரும். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா, ஈரோட்டிலிருந்து பாலக்காடு டவுன் வரைக்கும் தினமுமே கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 23 மற்றும் 25 ஆகிய இரண்டு நாட்களும் கோயம்புத்தூர் வராது அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 068-19. ஆக இந்த 15 ரயில்களுக்கான மாற்றத்துக்கும் ரயில்வே ஆனது தகவல் கொடுத்துருக்குறாங்க. கோயம்புத்தூரில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த தகவல்கள் இருக்கிறது. 8 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது, 7 ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. இந்த தகவல்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த தகவல்கள் எல்லாம் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். ஏன்னா ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் இந்த தகவல்கள் தெரிந்திருந்தால்தான் நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்கிறது. ரயில்வே இன்ஃபர்மேஷனும் சரி, டிராவல் பிளாக்கும் சரி, எல்லாமே வர இருக்கிறது. அதற்கெல்லாம் உங்களுடைய பெரிய ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு வேண்டும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் நிறுத்திக்கலாம, இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர்வதற்காக இந்த வீடியோக்களை நீங்கள் ஷேரும் செய்யணும் அப்படின்னு நான் பணிவன்போடு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரைக்கும்.